இசினிக்கு நம்ம பார்க்க போற இனிமே ஆம் ஆக்சுவலி த ஸ்ட்ராங்கஸ்ட் எபிசோட் 10 தான். அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலாம் சொன்னீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். மறக்காம கீழே லைக் பண்றீங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே நம்ம ஹருட்டோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹருட்டோவும் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுறான். ஏன்னா அந்த பையனை இவன் தோக்கடிச்சிருப்பாள். இதனாலே அங்க இருக்க ஆளுங்களும் ஹே இவன் அவன் தானே இவன் தானே அவனை தோக்கடிச்சான் அப்படின்னு பேசினு இருக்காங்க. அங்க இருக்க ஒவ்வொரு டீச்சரும் நம்ம ஹருட்டோவை கூப்பிடுறாங்க. ஹே ஹருட்டோ, நீ தானே அந்த பையனை தோக்கடிச்ச, நீ வந்து மால்கிரேவோட பையன் தானே, இப்படின்னு இவனை புகழ்ந்து தள்ளுறாங்க. இதை கேட்ட நம்ம ஹருட்டோவும் என்னையா இவங்க என்னை வந்து தூக்கிடுவாங்கன்னு நினைச்சேன் இந்த வேலை பண்ணதுக்கு, ஆனா இவங்க அப்படியே ஆப்போசிட்டா பண்றாங்க. இதனாலே அவனும் அங்கிலேருந்து ஓடிடுறான். இவனும் அங்க ஓடினே யோசிக்கிறான், எல்லாமே அவனால தான், அவனை வந்து நான் விட்டு வைக்க மாட்டேன் அத்தை வட்டி. இவனும் அங்க ஓடினு இருக்கும் போது அங்க இருக்க பசங்களும் இந்த மாதிரி இந்த பையன் தானே அவன், இவன் தான் அந்த ஸ்கைனல தோக்கடிச்சான். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹருட்டோவும் யோசிக்கிறான், இன்னது ஒரே ஒரு விஷயத்த பண்ண அதுக்கு இந்த ஹோல் ஸ்கூலுக்கும் என்னோட பேர் தெரிஞ்சிச்சா, இதுக்கு மேல இங்க நீனா சரிப்பட்டு வராது, நான் ரூமுக்கு ஓடுறேன் இப்படின்னு அவனும் ஓடினிருக்கான். இவன் அங்க ஓடும் போது அந்த ப்ரொஃபஸரும் அங்க கூப்பிடுறாங்க. ஹே ஹருட்டோ, ஹே நீங்களும் இதே சொல்லாதீங்க, நான் ஒண்ணுமே சொல்ல, நான் எதுக்கு வந்தேன்னா இந்த மாதிரி நேத்து நடந்ததுக்கு நான் சாரி கேட்கலான்னு வந்தேன், எனக்கு வந்து நேத்துதான் ரியலைஸ் ஆயிடுச்சு நான் வந்து உன்ன அப்படி எல்லாம் சொல்லிருக்க கூடாது. சரி அதெல்லாம் எதுக்கு, நீ வந்து என்னோட லேப்ல ஜாயின் பண்ணிட்டு எனக்குள்ள அசிஸ்டன்ட் ஆயிரு, என்னது இன்னத்தை பத்தி பேசுற எனக்கு சரியா தெரியல, எனக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லையே, இப்படி சொல்லிட்டு அவனும் அங்கிலிருந்து போலான்னு பாப்பான். அதுக்குள்ள ப்ரொஃபஸரும் அவனோட கையை பிடிச்சிடறாங்க. ஹெய் அப்பனா எங்களை வேற வழியே இல்ல, நான் எல்லாத்தையும் திரும்ப உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதெல்லாம் பார்த்த நம்ம ஹருட்டோவும் யோசிக்கிறான், இந்த பொண்ணு அடங்காது போலயே. நெக்ஸ்ட் சீன்ல அந்த ப்ரொஃபஸரும் நம்ம ஹருட்டோக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த அகாடமில ரெண்டு கரிக்குலா இருக்கு, அதுல இருக்க ஃபர்ஸ்ட் கரிக்குலா என்னன்னா ஃபர்ஸ்ட் நைட் கோர்ஸ். இதுல வந்து சொல்ல போனா மேஜிக் எப்படி யூஸ் பண்ணோம் அதுவும் இல்லாம எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லி தருவாங்க. இந்த கோர்ஸ் இருக்குன்னா இதுல வந்து நீங்க நைட்டா மாறலாம் இல்ல சோல்ஜரா மாறலாம். ரெண்டாவது கோர்ஸ் என்னன்னா அதுலதான் ரிசர்ச் பண்ணுவாங்களே. நான் வந்து உன்னோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேப்பர் எல்லாம் பார்த்தேன், அதுல எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு, உனக்கு ஏன்சியன் மேஜிக்ல நிறையவே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. ஆமா நீங்க சொல்றதை பார்த்தா எனக்கு இருக்கலாம், அப்பனா நீ என் கூட வேலை செய்யறது கரெக்டா இருக்கும், ஆனா நான் உங்க கூட வேலை செய்ய விரும்பல, வேற ஏதாச்சும் ப்ரொஃபஸர் கூட தான் வேலை செய்யலாம்னு இருக்கேன். இருந்தாலும் அந்த ப்ரொஃபஸர் கேட்காம நீ வந்து டிசைட் பண்ணு, என் கூட வேலை செஞ்சா பெஸ்டா இருக்கும் இப்படின்னு பேப்பர் காட்டி சைன் வாங்க டைப் வந்து. இப்படி இந்த விஷயம் இங்க நடக்கும் போது அங்கே நம்ம லவ் சோறோம். ஹே ஹருட்டோ நீ இங்கதான் இருக்கியா, உன்னை நான் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். அவனும் நம்ம ஹருட்டோ பார்த்து ஒரு பஞ்ச உருளான்னு வருவான். இருந்தாலும் நம்ம ஹருட்டோ என்ன சும்மா வரப்பான், அவனும் அவனை அப்படியே தரையில போட்டுறான். நம்ம ஹருட்டோவும் இப்பதான் யோசிக்கிறான், இந்த மாதிரி நம்ம லவ் எதுக்கு என்ன அட்டாக் பண்ணவன் தான், அங்கே நம்ம மரியானவ வரா, ஹே இது என்ன பாலகம், இப்படிதான் நீங்க மீட்டப் பண்ணுவீங்களா ஸ்டார்டிங்ல. நம்ம ஹருட்டோவும் நம்ம மரியானவ பார்த்தோன்னு யோசிக்கிறான், இந்த பொண்ணு வந்து இன்னமும் அழகா தான் இருக்கு. ஹே ஹருட்டோ என்ன, நீ அப்போ இந்த தடவை இப்ப என்ன ஸ்ட்ராங்காவா இருக்க, இருக்கலாம் ஆனா நீ வந்து ரொம்பவே பஃப் ஆயிட்ட, ஏன் என் கிட்ட ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கா என்ன உனக்கு, ஹெய் நாங்க எதுக்கு வந்தோம்னா நீ வந்து டிசைட் பண்ணிட்டியா எங்க வந்து என்ரோல் ஆகலான்னு, இல்ல இல்ல இனிமேதான். இதை கேட்ட நம்ம மாரியானவோ சந்தோஷமாயிரா, ஹே ஹருட்டோ நீ வந்து என்னோட ரிசர்ச் லேப்ல சேர்ந்துரு, ஏய் என்ன அதுக்குள்ளேவா, இல்ல இல்ல ஹருட்டோ வந்து என் கூட தான் சேர போறான். இதெல்லாம் கேட்ட அந்த ப்ரொஃபஸரோ ரொம்பவே கோவமாயிது, ஹெய் என்ன நீங்க வந்து நடுவில் என்னோட ஹருட்டோ பூச்சிலுக்கெல்லாம் பாக்குறீங்களா, ஹருட்டோ வந்து சேர்ந்தா என்னோட ரிசர்ச் லேபுக்கு தான் வருவான், என்னது இது என்ன வேலை, நீ வந்து டீச்சரா இருந்தே அவனை வறு புத்தி சேர்க்கிற, ஹெய் அதே தான் நானும் சொல்றேன், நீ வந்து ராயலிட்டியா இருந்தா அவனை வந்து ஓம் பாக்க எழுதிப்பியான, இப்பதான் நம்ம லவ் சே அந்த பொண்ணோட ஃபுல் பேரை சொல்றான். இதை கேட்ட அந்த பொண்ணும் ஹெய் என் பேர் எப்படி உனக்கு தெரியும், அப்பனா என்ன பத்தி தெரியுமா, ஹெய் உனக்கே தெரியுது நீ ஒரு பிரின்ஸா இருந்து என்னோட மொத்த நேமே தெரிஞ்சிருக்க, அதுவும் இல்லாம என்னோட ரிசர்ச் உனக்கு பிடிக்கும் போலயே, அப்போ உன்னோட ஃபேமிலிக்கும் என்னோட ரிசர்ச் வந்து பிடிக்கும், இப்படி இவ்வளவு சொல்ல இருக்க நம்ம லவ்ஸும் ஏ அருட்டோ நீ என்ன உண்மையா இந்த பொண்ணு கூட போய் ஜாயின் பண்ண போற, ஏன்னா இது பழங்காலத்தை இழுத்து போன மேஜிக் எல்லாம் ரிசர்ச் பண்ணிருக்கு அதெல்லாம் போரிங்கு. ஏ அப்படிலாம் இல்ல, நான் ரிசர்ச் பண்றது வந்து ஒரு பழங்கால மேஜிக்கு, அதுல வந்து நிறைய ரிசல்ட் எல்லாம் அவ்வளோ கிடைக்காது, கிடைக்கும் ஆனா இங்க இருக்க ஆளுங்களுக்கு அது புரியாது, இதனாலேயே இவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை ஆயிது, இல்ல ஹருட்டோ வந்து எனக்கு தான் என் லேபுக்கு தான் அவன் என்ரோல் ஆவான் இப்படின்னு இவங்க மூணு பேருமே நம்ம ஹருட்டோ கூட சண்டை போட்டுருக்காங்க. இப்படி இவங்கள சண்டை போட்டுன்னு இருக்க அங்கேயே அந்த வெள்ளை முடி பொண்ணும் வந்து, ஏய் நீ எதுக்கு வந்திருக்க, நீயும் எங்க ஹருட்டோவை இழுத்துன்னு போலன்னு வந்திருக்கேன் என்ன, இல்ல இல்ல நான் வந்து அவன் கூட கொஞ்சம் பேசலாம் தான் வந்தேன், அந்த பொண்ணு தயங்கி தயங்கி பேசுதா, இதனாலே நம்ம ஹருட்டோக்கும் புரியுது இந்த பொண்ணு வந்து இந்த விஷயத்தை இங்க பேச விரும்பல போல, அதனால இது தனியா சொல்லணும் தான் ஆசைப்பட்டு போல, நம்ம ஹருட்டோக்கும் இதுவே நல்ல ஐடியாவா தெரியுதா, இதனாலே அவனும் யோசிக்கிறான் இதுதான் சான்ஸ், இந்த பொண்ணை வச்சு நான் இங்கில இருந்து அசால்ட்டா தப்பிச்சிடலாம், இதனாலே அவனும் சொல்றான், ஏய் நீங்களாம் நான் வந்து இங்கில இருந்து போறேன், ஏன்னா நான் இந்த பொண்ணு கையில சில பல பிளான்ஸ் சொல்லலாம் இருந்தேன், அதனால நாங்க போறோம் இப்படின்னு அவனை ஓடிடுறான். இது கேட்ட நம்ம மாதிரி எனக்கு வந்து பைத்தியமே பிடிக்குது, ஏய் அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணு எப்பதுல இருந்து நம்ம ஹருட்டோ கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கு, ஏய் என்ன கேட்டா நான் என்ன ஹருட்டோ கூட தூங்குறேன் என்ன கேட்டுங்கிற, இந்த சைடு அந்த ப்ரொஃபஸரோ போலமின் இருக்கு, நான் வந்து அந்த ஹருட்டோவை விட மாட்டேன், அவன் வந்து எனக்கு தான் சொந்தமாவா. நெக்ஸ்ட் இல்ல நம்ம ஹருட்டோ அண்ட் அந்த பொண்ணும் ஒரு ஏரியாக்கு வந்துடுறாங்க, இவங்களுக்கும் பயங்கரமா மூச்சாங்குது. இப்பதான் நம்ம ஹருட்டோவே சொல்றான், சாரி அந்த விஷயத்துல உன்னை இழுத்துட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா அங்க வந்து நான் தப்பிக்கலாம் தான் உன்னை இழுத்தனே. ஆமா நீ வந்து எந்த விஷயத்துக்காக என்ன கூப்பிட்ட வந்த, ஓ அதுவா நேத்து வந்து ஒரு பர்சன் வந்தான்ல அது நீ தானே, இதை கேட்ட நம்ம ஹருட்டோவும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். ஏய் நீ வந்து என்ன
சொல்றேன், எனக்கு வந்து சரியா புரியல. அதுவா நேத்து பார்த்த ஹர்டோக்கும் இன்னைக்கு பார்த்த ஹர்டோக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு, அதாவது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. இப்படி இவ்வளவு சொல்ல இருக்கும் போது திடீர்னு நம்ம ஹருட்டோட பேரியரும் ஆக்டிவேட் ஆயிது. இப்பதான் நம்ம ஹருட்டோவே யோசிக்கிறான், இவ்வளவு என்னோட காப்பிக்கும் எனக்கும் டிஃபரன்ஸ் நல்லாவே கண்டுபிடிக்க முடியுமா என்ன? அப்பனா இந்த பொண்ணு வந்து சாதாரணமான பொண்ணு இல்ல. இப்பதான் அந்த பொண்ணு சொல்லுது, என்னது சைட்ல வந்து பேரியர் இருக்கு, இது உண்டா? என்னது உனக்கு இது தெரியுதா? ஆமா கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியுது. ஆமா நான் வந்து எதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கேன்னு உனக்கு தெரியுதா ஏதாச்சும்? அதுவா நம்ம ஃபர்ஸ்ட் ஓடி சந்திக்கும் போதே அதே இம்ப்ரெஷன் தான் இப்பவும் இருக்கு உன் கையில. ஆனா நேத்து உன்னை சந்திக்கும் போது உன் கையில எந்த விதமான மானமும் இல்ல. ஆனா இன்னைக்கு உன் கையில நிறையவே மானம் இருக்கு. அந்த மானா வச்சு நீ யார வேணா மயக்கம் ஆக்கலாம். இப்பதான் எனக்கே புரியுது, இதால பீப்புள்ஸை விட மாணவை அதிகமாவே சென்ஸ் பண்ண முடியும். ஆனா இதுல என்ன ஒரு குறிப்பிட்ட விஷயம்னா, இந்த பொண்ணு வந்து மாணவை ஃபோர்ஸ்னு சொல்லுது. ஏன்னா ஃபிளே ஒண்டிதான் ஒரே ஒரு பர்சன், அது ஒண்டிதான் என்ன இப்படி சொல்லியிருக்கு. அப்பனா நீ வந்து என்ன டீமனா என்ன? இது கேட்ட அந்த பொண்ணுக்கும் வேர்வையா ஊத்துது. ஏய் என்ன பார்த்தா என்ன டீமன் மாதிரியா இருக்கு. இல்லையே நான் வந்து என்ன கேட்கலான்னு வந்ததான், நேற்று வந்து அதெல்லாம் எப்படி பண்ணலாம்னு கேட்கலான்னு வந்தேன். ஆனா நான் இப்போ உன்னை தொல்லை பண்ண விரும்பல, ஆனா நான் ஒரு ஹியூமன் தான். இதை பார்த்தா நம்ம ஹருட்டோ யோசிக்கலாம், இந்த பொண்ணு வந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அதுவும் இல்லாம இந்த பொண்ணுக்காக நான் கார்டெல்லாம் வேற ஆக்டிவேட் பண்ணேன் இப்படின்னு அவனும் அந்த கார்டை ரிமூவ் பண்ணிடுறான். அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி நான் அதை தெரிஞ்சுக்க விரும்பலன்னு. இதனாலே நம்ம ஹருட்டோ சொல்றான், நீ இப்பயாச்சும் புரிஞ்சுக்கிட்டே அது வரைக்கும் சந்தோஷம் தான். இப்பதான் அந்த பொண்ணு சொல்லுது, இந்த மாதிரி நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டா இருப்பியா? இதை பார்த்த நம்ம ஹருட்டோ கம்முனே இருக்கானா? இதை பார்த்து அந்த பொண்ணு புரிஞ்சுக்குது, இந்த மாதிரி அவன் ஆமான்னு சொல்லிட்டானு. இதனாலே அவளும் தேங்க்யூ தேங்க்யூ சொல்லிருக்கான். ஏய் நீ வந்து எதுக்கு என்ன ஃப்ரெண்டாக்கலாம் ட்ரை பண்ற? அதுவா சொல்ல போனா நம்ம வந்து நிறைய வாட்டி சந்திக்கிறோம், அது வந்து நம்மளோட தலைவிதி நினைக்கிறேன். சோ அதனால தான் நான் யோசிச்சேன், இந்த மாதிரி நீயும் நானும் ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆமா இதுக்கு முன்னாடி உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையான்னு, அதனால தான் என்ன ஃப்ரெண்டாக்குறியா என்ன? உன்னோட ஸ்டோரியை நீ சொல்லல. ஓ என்னோட ஸ்டோரியை கேட்கறியா? நான் வந்து என்னோட உண்மையை சொல்றேன். இப்பதான் அந்த பொண்ணு அதோட ஸ்டோரியை சொல்ல ஸ்டார்ட் பண்ணு. இந்த மாதிரி நான் போறேன்னு என்ன வந்து அபார்டன் பண்ணிட்டாங்க தெரியுமா? என்னது ஸ்டார்டிங்ல எவ்வளவு கொடுமையா? அதுவும் இல்லாம சில பேர் என்ன அடாப்டோ பண்ணாங்க, இருந்தாலும் அவங்களும் என்ன அபார்டன் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் என்ன 4 வாட்டி அபார்டன் பண்ணிருக்காங்க. ஏய் உன்னோட ஸ்டோரி வந்து என்னோட மோசமா இருக்கே. ஆமா இத்தனை வாட்டி உன்னை அபார்டன் பண்ணிருக்காங்க, இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும்ல, அது என்னதுன்னு உனக்கு தெரியுமா என்ன? எனக்கு தெரிஞ்சு நான் கம்யூனிகேட் பண்ணும் போது ஒரு சென்டென்ஸே உருவாக்கிடுவேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா அப்பதான் நடந்திருக்கும், ஏன்னா நானே பேபியா இருக்கும் போதே நான் பேச ஸ்டார்ட் பண்ணேன். அதை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா என்னை வந்து ஒரு மொனஸ்டியில ஏத்துக்கினாங்க. அங்கேயும் என்ன சில பேருக்கு பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் அங்க ஒரு பிரீஸ்ட் இருந்தாரு, அவரு தான் என்ன சொல்ல போனா நல்லா பாத்துக்கினாரு. எனக்கு அப்போ 5 வயசு இருக்கும், நான் வந்து அவ்வளோ பீப்புள்ஸ் கூட இன்ட்ராக்ட்லாம் அவ்வளோ பண்ண மாட்டேன், எனக்கும் பீப்புள்ஸ்க்கும் அவ்வளோ ஆகவே ஆகாது. ஓ அப்படியா, அதனால தான் நீ அவங்கள ஃப்ரெண்ட் ஆக்கலான்னு பாக்குறியா? அதுவும் இல்லாம அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு நீ புரிஞ்சுக்கலான்னு பாக்குறேன். ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, நீ வந்து ஒரு தப்பான பையனை தான் சூஸ் பண்ணிருக்குன்னு நான் சொல்லுவேன், ஏன்னா எனக்கும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸே இல்லை. அதுவும் இல்லாம நான் எப்பயுமே என்னோட சட்டின் வாழ்க்கையை தான் வாழ்ந்துன்னு இருக்கேன். எனது அப்படியா, இது வந்து பர்ஃபெக்டா இருக்கு. அப்ப நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா இந்த காமன் சென்ஸா கத்துக்கலாம், நீயும் நானும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு, ஆனா நான் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யோசிச்சா இந்த ஆங்கிரியா ஒரு கேங் சுத்தமே, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஆனா இந்த பொண்ணு எனக்கு யூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, ஏன்னா ஸ்கூல்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த பொண்ணை வச்சு நான் அசால்ட்டா தப்பிச்சிடலாம். ஆமா நீ வந்து டிசைட் பண்ணிட்டியா நீ வந்து எந்த லேப்ல என்ரோல் ஆகலான்னு? ஓ நானா? நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன், நான் வந்து ஏன்சியன் மேஜிக் லேப்ல தான் என்ரோல் ஆகலான்னு இருக்கேன். என்னது அந்த ப்ரொஃபஸரோட லேப் தானா? சரி பரவாயில்ல, நான் வந்து எல்லாத்தையும் சகிச்சுக்கிறேன், நானும் அதே லேப்ல ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீயும் அங்கே தானே ஜாயின் பண்ணிருக்க, உன்னோட ஃப்ரெண்டா நானும் அங்கேயே ஜாயின் பண்ணிக்கிறேன். என்னது நீயும் அதே லேப்ல ஜாயின் பண்றியா? நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் ஹருட்டோ. அதுவும் இல்லாம என்னோட ஸ்டோரியை கேட்டோம், நீ வந்து என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிருக்கனா, நீ வந்து ரொம்பவே ஒரு நல்லவன் இப்படின்னு அவ்வளோ ஒரு ஸ்மைல குத்துனே சொல்றான். இந்த மாதிரி நான் உனக்காக சந்தோஷமா இருக்கேன் ஹருட்டோ, ஏன்னா நீ வந்து என்னோட லேப்ல ஜாயின் பண்ணிருக்கேன். இதை பார்த்த நம்ம ஹருட்டோவும் அப்படியே உருகலான்னு வருவான், இருந்தாலும் அவன் கண்ட்ரோல் பண்ணிடுவான். இந்த பொண்ணோட ஸ்மைல் வந்து நம்ம ஷார்லட்டோட ஸ்மைலை விடவே ரொம்பவே ஹாட்டா இருக்கு, இருந்தாலும் நான் என்ன கண்ட்ரோல் பண்ணுவேன். ஆமா நீ வந்து உன்னோட ஸ்டோரியை பத்தி சொல்லிட்ட, ஆனா உன்னோட இன்டரக்ஷனை பத்தி நீ சொல்லவே இல்லை. என்னோட பேரு மார்க்ரேஸ் ஹருட்டோ, நான் வந்து மார்க்ரேஸோட பையன். ஆமா நான் வந்து மாந்தே மாந்துட்டேன், எப்பயுமே ஹியூமன்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணனா இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் இன்டரக்ஷனை தான் தரணும். இவ்வளோ உங்க பேரை சொல்லலான்னு வருவா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஷார்லட்டை தான் காட்டுறாங்க. ஷார்லட் ஃபிளே இவங்க எல்லாருமே அந்த ஹாட் பாட் எத்தனை இருக்காங்க. அப்பதான் நம்ம ஷார்லட்டுக்கும் ஒரு அலர்ட் வருது, இந்த மாதிரி நம்ம ஹருட்டோ கூட ஏதோ ஒன்னு இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துட்டு இருக்கு. இதனாலேயே நம்ம ஷார்லட்டும் அதை செக் பண்ணலாம்னு அங்கிலிருந்து போக ஸ்டார்ட் பண்றோம். இதை பார்த்து நம்ம ஃபிளேவா சொல்றா, நானும் போனவாங்க. இல்ல இல்ல நீ வந்து போக கூடாது. நான் எதுக்கு போக கூடாது? நீ தான் போனா அங்க இருக்க ஏரியாவே நீ நாஸ்தி ஆக்கிடுற, அங்க இருக்க இதுவே நீ ஸ்பாயில் பண்ணிடுற. ஆனா ஒரு விஷயம் இருக்கு உங்க கையில, நீ வந்து ஹருட்டோக்கு நல்லாவே சர்வ் பண்ற. ஆமா எனக்கு வந்து ஹருட்டோக்கு இன்னமும் நிறைய சர்வ் பண்ணனு எனக்கும் ஆசையாடா இருக்கு. என்னது அப்படியா? நீ வந்து ஆசம்தான், ஏன்னா நீ வந்து மத்தவங்களுக்கு சர்வ் பண்ற. எனக்கு வந்து சொல்ல போனா மத்தவங்களுக்கு சர்வ் பண்றதே பிடிக்காது. அதுவும் இல்லாம அதே மாதிரிதான் நீயும், ஆனா நீ வந்து அதை அடாப்ட் பண்ணிட்ட, நீ வந்து ஒரு அமேசிங்கானவ தான். இதெல்லாம் கேட்ட நம்ம ஃபிளேவும் அங்க வெக்கப்பட்டிருக்கா. இப்பதான் நம்ம ஃபிளேவே சொல்றான், என்னோட பழைய ஜாப் என்னதுன்னு தெரியுமா? நான் வந்து டீமன் லார்டோட டீமன்ஸ் எல்லாத்தையும் நான் அசம்பிள் பண்றதுக்கு தான் நாங்க இருப்பேனே. என்னது அப்படியா? அப்பனா உனக்கும் டீமன் லார்டுக்கும் வேற லெவல்ல ஒத்து போகும் போலயே? ஆமா நாங்க வந்து ஒரு வகையில ஸ்வாட் அலைஸ்ன்னு எங்களை சொல்லலாம்.
எங்களோட டீமன் லார்டு வந்து ரொம்பவே ஒரு நல்லவரு. ஏன்னா அவரு எப்பயுமே எங்க முன்னாடி நிறையவே மாஸ்டர் தான் வச்சுருப்பாரு. இதனால அங்க இருக்க மாஸ்டருக்கு ஹியூமன் கூட எப்படி ட்ரீட் பண்ணும்னு தெரியாது. இதனால நான் தான் எல்லாரையும் காப்பாத்துற மாதிரி இருக்கும் தெரியுமா. அவர் வந்து இன்னும் யோசிச்சு வச்சிருந்தாருன்னா, இந்த மாதிரி ஹியூமன்ஸ் அண்ட் டீமன்ஸ் இது எல்லாருமே ஒன்னா வாழ்ற மாதிரி ஒரு உலகத்தை உருவாக்கணும்னு அவர் யோசிச்சு வச்சிருந்தாரு. என்னோட யோசனை படி அவர் வந்து இன்னும் யோசிச்சு வச்சிருந்தாருன்னா, இந்த மாதிரி பிளான்ஸ் பென்சஸ் கூட அவரு வேணுண்டே தோத்து போகணும்னு அவர் யோசிச்சு வச்சிருந்தாரு. ஏய், நீ சொல்றது என்ன அர்த்தம், எனக்கு சரியாவே புரியல. அதுவா பிளாஷ் பென்சஸ் வந்து நம்ம டீமன் லார்டை இன்வைட் பண்ணும்போது, சொல்ல போனா நம்ம டீமன் லார்ட் தான் அங்க இருக்க டீமன்ஸ் எல்லாரையும் அங்கிலிருந்து அனுப்பி விட்டுருப்பான். அதுவும் இல்லாம அவங்க போனக்கு அப்புறம் அவரே ஒரு ஐடியலா அங்கேயே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. அவரு அவரோட நெக்ஸ்ட் பிளான் என்னன்னா, அவர் வந்து கண்டிப்பா ரீஇன்கார்னேட் ஆவாரு ஒரு ஹியூமனா. என்னது, ஹியூமனா மாறுவாரா? அதாவது ஹியூமன்ஸோட ஆட்டிடியூட் எல்லாம் அவர் மாத்துவாரா என்ன? ஆமா ஆமா, நீ சொல்றதான் கரெக்ட் தான். நான் வந்து எப்பயுமே யோசிச்சு பார்த்தது இல்ல, இந்த மாதிரி நம்ம டீமன் லார்ட் வந்து பண்ணுவாருன்னு. டீமன் லார்ட் வந்து திரும்பவும் போந்தாரு அதே பிளாஷ் பிரின்சஸோட வயித்துல. அதே பிளாஷ் பிரின்சஸ் தான் நம்ம டீமன் லார்ட கொன்னாங்க. நம்ம ஃபிளேவரும் இன்னமும் நம்ம ஹருட்டோவை ஒரு டீமன் லார்டு நினைச்சுன்னு இருக்கான். இப்பதான் நம்ம ஃபிளேவர் சொல்றான், இந்த மாதிரி ஹருட்டோ வந்து என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி போன வாழ்க்கையில எனக்கு என்னென்ன ஆச்சோ அதெல்லாம் எனக்கு சரியாவே ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் ரீஇன்கார்னேட் ஆனல்ல, அதனால்தான் எனக்கு தெரிஞ்சு அவனா தான் வேணும்ட்டே அவனோட மெமரிஸ் எல்லாமே எரேஸ் பண்ணிட்டான் நினைக்கிறேன். இதனால அவன் ரூட்லெஸ்ஸா இருக்க மாட்டான். அதுவும் இல்லாம எப்பயுமே டீமன் லார்டு வந்து எப்பயுமே எல்லா மாஸ்டருக்கும் ஒரு பேர் தருவாரு. அதே மாதிரிதான் நம்ம ஹருட்டோவும் எனக்கு ஒரு பேர் தந்தான். ஆமா, அந்த டீமன் கிங்கோட பேர் என்னது? அவன் பேரா? அவன் பேரு ஐரிஷ் ஃபேலியா. இந்த சைடு அந்த பொண்ணும் இப்பதான் அதோட பேரை சொல்லுது, அதோட பேரு ஐரிஷ் ஃபேலியா. என்னது, இவ்வளவு பெரிய பேரா? உன்னோட பேரை நான் ஜஸ்ட் ஒரு ஐரிஷ்னு கூப்பிடலாமா? இதை கேட்ட அவளும் ரொம்பவே சந்தோஷமாயிரா. அவளும் சொல்றான், இந்த மாதிரி எனக்கு என்னோட பழைய நாட்கள் எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அப்பெல்லாம் நிறைய பேர் என்ன ஷார்ட்டா தான் கூப்பிடுவாங்க. சரி சரி, நான் இங்க இருந்து போறேன். அப்பதான் நம்ம ஐரிஷும் நித்ரா, ஏய் நீ வந்து கிளாசஸ் எல்லாமே சைன் பண்ணியா என்ன? இல்ல இல்ல, நான் வந்து அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணவே இல்ல. அப்பனா நல்ல விஷயம், நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து அதை பண்ணலாம். சரி சரி, வா நம்ம ரூமுக்கு போய் பண்ணலாம். இதனாலே அவளும் ஒத்துக்கிறா, இவங்களும் அவங்களோட ரூமுக்கு வராங்க. இப்பதான் நம்ம ஹருட்டும் யோசிக்கிறான், இந்த மாதிரி இது ஒரு பொண்ணு, நான் வந்து தெரியாதனமா இந்த பொண்ணை இங்க இட்டுனுட்டேன். இருந்தாலும் இவளை நான் திரும்பவும் அம்பலாம் முடியாது. அப்பனா நான் கண்டிப்பா என்னோட வேலையை சீக்கிரமா முடிச்சுட்டு தான் இதை அம்பி ஆகணும் போல. இவ்வளோ அங்க டோரை திறக்க உள்ள பார்த்தா நம்ம சார்லட் வந்து உட்காந்து இருக்கா. நம்ம சார்லட்டும் அந்த பொண்ணை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஹே, இது வந்து உன்னோட லவ்வா என்ன? இல்ல இல்ல, இது வந்து என்னோட கேர்ள் ஃபிரெண்டு தான். ஓ, இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எனக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு அலர்ட் வந்தது, இந்த மாதிரி நீ யாரையோ ஒருத்தங்கள ஃப்ரெண்டு பிடிச்சிட்டியா. நீங்க வந்து ஆசம் தான், நீங்க வந்து அதுக்குள்ளேயே ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிட்டீங்க. அதுவும் இல்லாம நீங்க கண்டிப்பா 5 இல்ல 10 லவரை கண்டிப்பா பிடிப்பீங்க. நீங்க ஒண்டி அப்படி பண்ணீங்கன்னா நான் வந்து கண்டிப்பா என்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணும். ஆஃப்டர் ஆல், நான் தான் உங்க செகண்ட் ஒய்ஃபா ஆக போறேன் எப்படின்னு அவளும் கட்டி போச்சுன்னு இருக்கா. இதை பார்த்தா நம்ம ஹருட்டும் யோசிக்கிறான், இந்த காலத்து பசங்க வந்து இப்பெல்லாம் இப்பதான் யோசிக்கிறாங்க போல. ஏ ஷார்லட், நீ வந்து என்ன பண்ணணும்னு ஆசை பண்றியோ நீ வந்து எல்லாமே பண்ணலாம். இதை கேட்ட நாம ஷார்லட்டும் அங்க சந்தோஷமாயிரா. இதை பார்த்த ஐரிஷும், ஏய் நீங்க சிப்லிங்கா இருந்து இந்த மாதிரி லவ் பண்ணிருக்கீங்க, இது கொஞ்சம் வியர்டா தான் இருக்கு. ஆமா ஆமா, இது வியர்டா தான் இருக்கும். ஆமா, இவ வந்து என்னோட தங்கச்சி தான், இவளோட பேரு ஷார்லட். ஏ ஷார்லட், இவ தான் என்னோட ஃப்ரெண்டு, இவ பேரு ஐரிஷ். இது கேட்ட நாம ஷார்லட்டும் அங்க கிரேட் பண்ணிருக்கான். நிக்சின்ல இவங்களும் அந்த இதை சைன் பண்ணிருக்காங்க. இப்பதான் நம்ம அருட்டவே சொல்றான், நாங்க வந்து வேலை பாக்குறோம், இந்த மாதிரி எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. இதனாலே அவளும் அங்க கம்மு உட்காந்து இருக்கான். இப்படி இவங்களை சைன் பண்ணிருக்கும் போது நம்ம அருட்டவும் அங்க டைஸ் தூக்கி போடுறான். இதை பார்த்தா அவளும், ஏய் இது என்னது, இது வந்து மேஜிக்கா என்ன? இல்ல இல்ல, நான் வந்து கிளாஸை சூஸ் பண்ணலாம் தான் நான் இப்படி பண்றேன். இல்ல ஐரிஷ், நான் வந்து உனக்கு புரிய வைக்கிறேன், நம்ம அருட்டோ எந்த விதமான கிளாஸ் எடுத்தாலும் அவனுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஓ அப்படியா, ஆனா இது கொஞ்சம் வியர்டா தான் இருக்கு. நம்ம அருட்டவும் பாதி ஃபீல் பண்ணிடுறான், இவனுக்கும் ரொம்பவே டயர்ட் ஆயிதா. இதனாலே அவளும் சார்லட் கையில கேக்குறான், இந்த மாதிரி உன்னால இதை ஃபீல் பண்ண முடியுமா மீதி இருக்கத? ஓ அப்படியா, நான் வந்து கண்டிப்பா உங்களுக்காக எல்லாத்தையும் ஃபீல் பண்றேன் எப்படின்னு அவளும் ஃபீல் பண்ணிடுறான். இதை பார்த்த நம்ம ஹருட்டோக்கும் அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா இவ எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணிருக்கான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ஐரிஷும், ஹேய் நீ வந்து செக் பண்ண மாட்டியா? நீ வந்து அப்படியே விட்ட? இல்ல இல்ல, நம்ம ஷார்லட் வந்து எழுதியிருக்கானா, அது வந்து பர்ஃபெக்டா தான் இருக்கும். இதெல்லாம் கேட்ட நம்ம ஷார்லட்டும் ரொம்பவே வெக்கப்பட்டுறா, நான் வந்து நினைச்சு கூட பாக்கல, இந்த மாதிரி நீங்க என்ன எப்படி நம்புவீங்கன்னு. ஏய், இதனால தான் நீ அகாடமி அவ்வளோ சீக்கிரம் ஜாயினே பண்ணலையா? ஏன்னா உங்க கையில் கோலே இல்லை. இல்ல இல்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நம்ம அருட்டோட கோல் வந்து நம்ம அகாடமியோ தாண்டி இருக்கு. என்னது அப்படியா? அப்போனா அது என்ன கோலு? நீ வந்து என்னதான் எங்க அண்ணனோட ஃப்ரெண்டா இருந்தாலும் என்னால அதை சொல்ல முடியாது. நீ வந்து நினைப்ப இந்த மாதிரி நம்ம அருட்டோ இந்த அகாடமியில வந்து மொத்தவங்க கையிலேருந்து கத்துக்கலான்னு வந்திருப்பான்னு. ஆனா அதுதான் தப்பு, நம்ம அருட்டோ வந்து எல்லாத்தையும் கத்துக்கணும், அவனுக்கு கத்துக்கிறதுக்கு இப்ப எதுவும் இல்லை. இதை கேட்ட அவளும் ரொம்பவே ஆச்சரியமாயிடுறான், என்னது அப்படியா, இவன் வந்து இன்க்ரெடிபிள் தான். இதெல்லாம் கேட்ட அவளும் ரொம்பவே ஆச்சரியமாயிடுறான். இதனாலே நம்ம அருட்டோவும் யோசிக்கிறான், இந்த மாதிரி நம்ம ஷார்லட் சொல்றது எல்லாத்தையும் இவன் நம்புறாளே, அப்போனா நான் தான் இங்க இருக்க சுச்சுவேஷனை கம்முன்னு ஆக்கணும். ஆமா ஷார்லட், நீ வந்து எதுக்கு இங்க வந்த? நான் வந்த வேலை வந்து
வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நான் வந்து இப்ப போறேன் இப்படின்னு அவளும் அந்த யூனி வெட்டவர் கிட்ட போறான். இதை பார்த்து நம்ம ஹருட்டோவும் ஐரிஷோட கண்ணை முடிடுறான். ஏன்னா நம்ம ஐரிஷ்க்கு வந்து அந்த யூனி வெட்டவரை பத்தி எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் தெரியக்கூடாது. நம்ம சாலாட்டோ போனக்கு அப்புறம் நம்ம ஹருட்டோவும் அந்த கையை தர்றான். நம்ம ஐரிஷும் சொல்றான், இந்த மாதிரி எனக்கு ஏதோ டோர் தொந்து மூற மாதிரி ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. ஏய் நீ வந்து அதெல்லாம் கண்டுக்காத, நம்ம வந்து நம்மளோட வேலையை பார்க்கலாம். இவங்களும் அவங்களோட வேலையை செய்யறாங்க, இவங்களும் எப்படியோ அவங்களோட வேலையை முடிக்கிறாங்க. இப்பதான் நம்ம ஹருட்டோவே சொல்றான், நான் வந்து நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணலாம்னு இருக்கேன். நான் வந்து எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண போறேன்னா, இந்த அகாடமிலேருந்து என்னை எக்ஸ்பெல் பண்ற வரைக்கும் நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே தான் இருப்பேன். இப்படிவா சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோட வேணும்னு நினைச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கு நிறுத்தி வச்சுக்கோங்க. மார்க் கம்மி கீழே லைக் பண்ணுங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஐரிஸ் என்ன அந்த டீமன் லார்டா, இதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோட தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஐரிஸோட பேரும் அந்த டீமன் லார்டோட பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுவும் இல்லாமல் நிறைய விஷயமும் ஒத்து போகுது. அதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். அது வரைக்கும் சாயனரா.